வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடையின் புது வரவாக வந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பொருட்கள் பற்றி பார்க்க போகிறோம் ரொம்பவே வித்தியாசமாக வந்திருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது அது இல்லாமல் ஏற்கனவே இருந்தது ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு ரீஸ்டாக் ஆகியிருக்கிற பொருளையும் நாங்கள் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ரொம்பவே புத்தம் புதுசாக வந்திருக்கக்கூடிய டக் தூப்தானி அப்படின்னு சொல்கிறாங்க இதை அதாவது வாத்து வாத்து வடிவில் இருக்கக்கூடிய நம்ம சாம்பிராணி எல்லாமே ஏற்றி வச்சுக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஈஸியாக இதை வச்சுக்கலாம் ரொம்ப அழகாகவும் இருக்குது ஆன்டிக் ஃபினிஷ்லேயும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதோடய வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ கிட்டே இதோட வெயிட் வருது நல்லா ஹெவியாக இருக்குது இதை நம்ம அழகுக்காகவும் வச்சுக்கலாம் அல்லது சாம்பிராணிக்கு தூபக்கால் வகை மாதிரியும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த இது நீங்கள் ஒரு விளக்கு ஒரு நிமிடம் பகுதியில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் காமிக்கிறேன் இந்த விளக்கு வந்து ஆன்டிக்ல இருக்கக்கூடிய லோட்டஸ் நந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கு இந்த விளக்கு வந்து நம்ம நடுவில் அழகாக திரி போட்டு ஏற்றிக்கலாம் நந்தா விளக்கோட சிறப்பே என்னன்னு கேட்டோன்னா அந்த எண்ணெய் வந்து லாஸ்ட்டு ட்ராப் வரைக்கும் அழகாக எரியும் அது மாதிரி விளக்கு அந்த எண்ணெய் காலியாகிடுச்சு அப்படின்னா வெ திரி மொத்தமும் சேர்த்து எரியாமல் அதோடு அதை அப்படியே நின்றுக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த லீஃப் எல்லாமே வந்து இந்த இதழ்கள் தாமரை இதழெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்மளால் அட்ஜஸ்டும் பண்ணிக்க முடியும் அழகாக இதை நம்ம விரித்து விட்டுக்கலாம் அல்லது சேர்த்தும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஆன்டிக்கில் ஹெவியாக அழகாக வந்திருக்கு கிட்டத்தட்ட அரை கிலோ வெயிட் இருக்கக்கூடியது அதை மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓட இருக்கக்கூடிய கற்பக விருட்ச விளக்கை தான் பார்க்குறோம் நடுவில் ஒரு மயில் மாதிரி ஒரு சின்ன பறவை ஒன்று வச்சுருக்காங்க முன்னாடி அஞ்சு அகல் இருக்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி கற்பக விருட்சம் மாதிரி இருக்கக்கூடிய மரமும் இதில் வந்து இருக்குது அது மாதிரி இந்த விளக்கு ரொம்பவே நம்ம கடையில் ஃபேமஸாக இருந்தது நடுவில் கொஞ்ச நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்தது இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு அழகாக ஒரு பீகாக் வந்து அதில் உட்காந்து இருக்கிற மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ரெண்டு விளக்கு வச்சுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இதோடய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எட்டு டு ஒம்பது இன்ச்சு இதோட உயரம் வருது ரொம்ப அழகாக இருக்கும் நடுவில் ஒரு விக்கிரகம் வச்சு ரெண்டு பக்கமும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த விளக்கு வந்து ஆன்டிக் விளக்குலேயே கொஞ்சம் பிரம்மாண்டமாக பெருசாக வந்திருக்கக்கூடிய விளக்கு இதில் வந்து முன்னாடி சின்ன சைஸில் இருந்தது இப்போ வந்து ரொம்பவே பெரிய சைஸில் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ வெயிட்டில் இருக்கக்கூடிய விளக்கு நல்லா ஹெவியாக அழகாக இது நம்ம விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் தாராளமாக ஏற்றிக்கலாம் நல்ல பெரிய அகல் இருக்குது அதை மாதிரி இன்னுமே ரொம்பவே பழமையாக ஆன்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு அலங்கார பொருள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை அதுவுமே வந்து இப்போ நம்மளுடைய கடைக்கு வந்திருக்கு இது நம்ம வந்து கோவில்களில் சிற்பமில் பார்த்துருப்போம் ரொம்பவே அழகாக வந்து அதாவது ஒரு குதிரை இருக்குது கீழே வந்து ஒரு குதிரை இருக்குது அதுக்கு மேலே யாழி யாழி வந்து இருக்குது யாழியில் நிறையா வகைகள் இருக்குது அப்படின்னால இந்த யாழி வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலில் கூட நம்ம இந்த மாதிரி சிற்பங்கள் பார்க்கலாம் நுழைவு வாயில்களில் இதை மாதிரி இருக்கும் அது மாதிரி மேலே வந்து ஒரு நாக பீடம் மாதிரி இருக்குது அதுக்கு மேலே வந்து நந்தி இருக்குது நந்திக்கு வந்து நாகம் வந்து கொடை இருக்கிற மாதிரி ரொம்பவே ஆன்டிக்ல அழகாக கொடுத்துருக்காங்க இதை நம்ம வீட்டில் வந்து அலங்காரத்துக்காகவும் யூஸ் பண்ணலாம் அதை மாதிரி இதை இன்னுமே க்ரியேட்டிவாக இந்த மேலே இருக்கு இல்லையா இதில் வந்து ஜாயின் பண்ணி நாலு பக்கமும் வச்சு ஒரு டீப்பாய் ஒரு கண்ணாடி டீப்பாய் கூட நம்ம இதை மேலே வச்சு செட் பண்ண முடியும் அந்த மாதிரி ரொம்பவே க்ரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்பவே ஆன்டிக்கான ஒரு கலெக்ஷன் இது இப்போ நம்ம கடையில் அவைலபிள் இருக்கு இப்போது நாம் பார்த்துட்டுருக்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய ஒரு கிளி அதாவது பேரட் வந்து எப்போதுமே விளக்க தான் பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா இதில் வந்து பெல் தொங்க விட்டுருக்காங்க இதில் வெள்ளு வேண்டாம் நான் விளக்கு தொங்க விட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம வந்து அழகாக இதை மாற்றிக்கலாம் இது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது நிறையா பேர் வந்து அவங்களோட ப்ராடக்ட் அதாவது இந்த புடவை இதெல்லாம் சேல் பண்ணுறவங்க இதை வந்து பக்கத்தில் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்ப அழகாக இதை டெக்கரேட் பண்ணுறாங்க அதை மாதிரி பூ கோலத்துக்கு நடுவில் இது வைக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த விளக்கு இது வந்து ஏழு தியா அதாவது ஏழு முகம் வச்சுருக்கிற மாதிரி ஏழு தியா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அழகாக பெல்லு ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து ரொம்ப ஹெ ஹெவி அப்படின்றத விட இது வந்து ரொம்பவே கலக்கமாக அழகாக சம்திங் இது ஒரு சிம்பிளாக பட் இது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு விளக்காக இருக்குது இதோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மூன்றரை கிலோவுக்கு மேலேயே இதோட வெயிட் வரும் இதில் வந்து மேலே மே மேலே இருக்கிறது அன்னம் அது மாதிரி கீழே வந்து நம்ம இதில் விளக்கு ஏற்றிக்கலாம் அல்லது கலர் கலராக அழகாக பூ வச்சு கூட நம்ம வந்து இதில் அலங்காரம் பண்ணிக்கலாம் இது மாதிரி அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறதும் ஆன்டிக் விளக்கு இது வந்து அழகாக பிளாக் ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும் இல்லாமல் ஆரத்தி பர்பஸ்க்காகவும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அழகாக ஆரத்தி காட்டுற மாதிரி கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அஞ்சு விளக்கு இதில் இருக்குது அஞ்சு ஆரத்தி அந்த மாதிரி காட்டுறது கூட பண்ணிக்கலாம் மேலே வந்து ஒரு மயில் வச்சிருக்காங்க அது மாதிரி ராதாகிருஷ்ணா ஊஞ்சல் இது முன்னாடி நம்ம விளக்கு கடையில் இருந்தது இப்போ ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்து இப்போ திரும்ப வந்திருக்கு ரெண்டு பக்கம் யாழியும் நடுவில் ராதாகிருஷ்ணாவும் அழகாக உட்காந்து ஊஞ்சலில் ஆடிட்டுருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு டு பதினெட்டு இன்ச்சு இதோட உயரம் ரொம்பவே அழகாக கலைநயத்தோடு இருக்கும் அது மாதிரி சைவ நால்வர்கள் அவங்களும் இப்போது பிராஸில் அதுவும் ஒம்பது இன்ச்சு உயரத்தில் அவ்வளோ அழகான ஃபினிஷில் இருக்காங்க அதாவது சைவ உலகில் நால்வர் வந்து போற்றி வழிபடுறதுன்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாடு நட்ராஜர் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நால்வர் வைப்பாங்க அந்த அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து திருஞான சம்பந்தர் நால்வர் துதியில் வர்ற மாதிரி பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி அப்படின்னா திருஞான சம்பந்தர் அவரை தான் வந்து அதில் சொல்கிறாங்க அது மாதிரி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி அப்படின்வாங்க அப்பர் பெருமான் அவருமே வந்து இதில் இருக்கார் ரொம்ப அழகாக உழவாக்கிளி அவரோட உழவாக்கிளியோடு இருக்கார் அடுத்து வாளி நாவலூர் வண் பதம் போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய வன் சுந்தரரை தான் நாம் பார்த்துட்ருக்குறோம் சிவபெருமானோட அழகை அழகின் பிம்மமா தோன்றியவர் தான் சுந்தரர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அழகாக சிலை வடிவில் பார்க்குறோம் அது மாதிரி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்வாங்க அப்படிப்பட்ட திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகரை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம் எல்லாம் வந்து நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு உயரத்தில் இருந்தது இப்போ வந்து அழகாக ஒம்பது இன்ச்சில் நமக்கு நால்வர் பெருமக்களும் நம்மளுடைய விளக்கு கடையில் இப்போ இருக்காங்க நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக இது எல்லாமே இருக்குது நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் வெளியூரில் இருக்கிறவங்க அல்லது வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் இருக்கிறவங்க நேர்லேயே வரலாம் எங்களுடைய கடையோட டைமிங் அப்படின்னா மார்னிங் டென் டு எயிட் ஓ கிளாக் ஃபோன் கால்ஸ் எல்லாமே ஏழு மணி வரைக்கும் அட்டன் பண்ணுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்